உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது எஸ்போ டிஜிட்டல் ஸ்டுடியோ, நான் உங்கள் சிங்காரம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இதுவரைக்கும் நம்ம எஸ்போ டிஜிட்டல் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிக்காங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கினீங்கன்னா நம்மளுடைய உடனுக்குடன் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து வெட்டிங் டெக்ஸ்ட் கலெக்ஷன். இந்த மாதிரியெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணால் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்காங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிஎஸ்டிஓ 5 இப்படி பண்ணிங்கன்னா 245 எம்பி வரும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாத மாதிரி 94 எம்பி வரும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்ட பிறகு இதில் இருக்கிற மாதிரி பிஎஸ்டி தான் நிறைய இருக்கும். இதில் இருக்கிறது தான் பாருங்கள், ஒவ்வொன்றா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஒவ்வொரு பிஎஸ்டியாக இருக்குது, அதில் காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு ஃபோட்டோஸும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதில் இருக்கிற எல்லா பிஎஸ்டியுமே இருக்குது. இதில் இருக்கிறது தான் இந்த பிஎஸ்டி தான் இங்கே இருக்குது அதுக்குள்ளே. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் பாஸ்வேர்டு கிடைக்கும். அப்புறம் பாதிலே பார்த்துட்டு டவுன் பண்ணி எனக்கு பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக பாருங்கள், நான் ஒவ்வொரு வாய்ஸ்லேயே சொல்லுவேன். ஓகேவா, பாஸ்வேர்டுன்னு சொல்லியே சொல்லுவேன். ஓகேவா, நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக லெட்டர்லேயும் வரலாம், ஒருவேளை வாய்ஸ்லேயும் சொல்லலாம். பாஸ்வேர்டு வந்து அப்படி இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பாஸ்வேர்டு கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஹெச்பியில் நம்ம ஃபோட்டோஷாப்புக்குள்ளே என்னபிள் பண்ணுங்கன்னா அது வந்து ரொம்ப லோட் ஆகும். நீங்கள் 0.7லேயோ இல்லை CS6லேயோ CS3லேயோ எதில் போட்டாலுமே ஃபுல் லோட் ஆகும். நான் 0.7ல் ஓப்பன் ஆகுதான்னு என்னால் சொல்ல முடியாது 100%. நான் இன்னும் போட்டு பார்க்கலதில் நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகலன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கிற பிஎஸ்டி ஃபைல்ஸ் தான் எல்லாமே மேக்ஸிமம். இதில் இருக்கிற எல்லா பிஎஸ்டி ஃபைலுமே அதுக்கு டபுள் மடங்காக இருக்கும், இன்னும் எக்ஸ்ட்ராகலாக இருக்கும். பிஎஸ்டி ஃபைல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஎஸ்டி ஃபைல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முதல்ல இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறமோது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் எனக்கு பரவாயில்ல, இவ்வளோ லைக் பண்ணுறாங்களே சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டவுன் பண்ண முடியும். சப்ஸ்கிரைபர் எவ்வளோ வரீங்களோ எனக்கு வந்து எண்ணிக்கை தெரியாது. நீங்கள் டவுன் பண்ணுறது எத்தனை பேர் டவுன் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியாது. நீங்கள் டவுன் பண்ணுற அனைவருமே லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் எஸ்போ டிஜிட்டல் ஸ்டுடியோ சேனலில் இந்த மாதிரி பிஎஸ்டி தராங்க, ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்கள் தெரிஞ்ச ஸ்டுடியோக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுன்றதுக்கோசம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஸ்டுடியோ நண்பர்கள் அப்புறம் ப்ளக்ஸ் கடை இந்த மாதிரி எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுன்னு தான் நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்காம இருப்பீங்க. எல்லா வீடியோவுமே பாருங்கள், டிஜிட்டல் பெயிண்டிங்கு எல்லாமே, சிவகார்த்திகின் எல்லா பொலிட்டிக்கல்ஸ் ஃபோட்டோஸும் இதுக்கு மேலே டெய்லியுமே அப்லோட் பண்ணப்படும். டெய்லின்னு என்னால் சொல்ல முடியாது, கண்டிப்பாக வாரத்துக்கு ஒன்று கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணியே தீருவேன். டிஜிட்டல் பெயிண்டிங்கோடைய ப்ரெஷஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், டிஜிட்டல் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கேன், அப்புறம் ஃபோட்டோஷாப் வெர்ஷன் ஆல் வெர்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். 2019 வரைக்கும் கொடுத்துருக்கேன், 19 வரைக்கும் 2019 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த வீடியோவை 30 நொடியில் பாஸ்போர்ட் சைஸ் போடுறது எப்படி அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கேன். தமிழ் ஃபாண்ட் 1000 ஃபாண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த பிஎஸ்டி பியில் ஓப்பன் பண்ணணும் இப்படி தான் காமிக்கும். ஏன்னா இவன் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிடாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே ஐஸ் ஹிடனில் இருக்கும். நீங்கள் வந்து நிறைய பேர் வேஸ்ட்டாக போச்சு டவுன்லோட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிடுறீங்க. ஹைஸ் ஹிடன் பண்ணால் சைஸ் குறையன்றதுக்கோசரம் நான் இப்போ ஹிடன் அன்ஹிடன் இருக்கிறேன். நான் இப்போ வந்து ஒவ்வொன்றா எடுக்கிறேன், நீங்கள் ஒவ்வொன்றா எடுக்கணுன்ற விருப்பமும் தேவையில்லை. நீங்கள் அது மேலே ஒன்றுத்து மேலே கை ரைட்டில் கழுத்தி இப்படி மேலே ஃபுல்லாக அப்படி மேலே ஃபுல்லாக தூக்குனீங்கன்னா போதும், எல்லா ஐஸுமே அன்இடன் ஆகிடும். இது சிம்பிள் மெத்தட் வந்து ஐஸ் அன்இடன் பண்ணுறதுக்கு. உங்களும் புது புது டெக்னிக் போட் ஷாப்பில் இன்னொன்று புது புது இதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ளக்இன்ஸ் இந்த மாதிரி ஸ்னைஸ்னால் ஒரே ஒரு நிமிஷத்தில் டிஜிட்டல் பெயிண்டிங் சூப்பராக பண்ணுறதுக்கான இதுவும் இருக்குது. கண்டிப்பாக ஆக்ஷனை வச்சு எல்லாருமே டிஜிட்டல் பெயிண்டிங் ஃப்ளக்ஸ் கடையில் எல்லாருமே பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஒரு கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அந்த ஃபோட்டோஸ் ஸ்மெஜ் ஆயிடும். அந்த நெக்ஸ்ட் கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அந்த ஏர் ஃபுல்லாக ஏரை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் மேஜிக் டூல்ஸை வச்சு செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆக்ஷனை கொடுத்தீங்கன்னா அந்த செலக்ட் பண்ண இடம் ஃபுல்லாக ஸ்மெஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த செலக்ட் பண்ண இடம் ஃபுல்லாக ஏர் ஃபுல்லாகவே இழுத்து விட்டுரும். எந்தெந்த பக்கம் எப்படி இப்படி ஏர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ப்ளக்இன்ஸ் இருக்குது. நிறைய பேர் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கிறாங்க, அது நான் எனக்கு தெரியாது. அந்த ஆக்ஷன் எனக்கு கிடச்ச உடனே நான் உங்களுக்கு லிங்க் கொடுப்பேன். கண்டிப்பாக நம்ம ஸ்டுடியோவில் கண்டிப்பாக கொடுக்கப்படும் எஸ்போ டிஜிட்டல் ஸ்டுடியோ சேனலில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎஸ்டி ஓப்பனாக ஓப்பன் பண்ணுற பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்க மாதிரி தெரியுது. இதுக்கு மேலே எல்லாம் சர சர்னு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். நான் அந்த மாதிரி எப்படி கிளிக் பண்ணி எப்படி இழுத்துறது அப்படின்றத பற்றியும் சொல்லுவேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன்னா டவுன்லோட் பண்ணுற உங்களுக்கு வந்து லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு தெரியும் இத்தனை பேர் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கன்னு பாஸ்வேர்ட் சொல்லியிருந்தேன். செகண்ட் லெட்டர் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்லுவேன், இல்லை அந்த சென்டரில் கூட சொல்லிடுவேன். ஓகேவா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய லெட்டர் இருக்கும். ஓகேவா? செகண்ட் லெட்டர் 4. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் லெட்டர் தெரியல அப்படின்றவங்க வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்க.